குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இப்போ நம்ம வந்து வால்யூம் 7 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3-4 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் கிளாஸ் வால்யூம் 7ல். வால்யூம் 7 ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ஃபுல்லாகவே ஆரம்ப சம்மந்தப்பட்ட வால்யூம் இது. இப்போ நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது டிரான்சிட் செக்ஷன்ஸ்க்கான ரூல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிரான்சிட் செக்ஷன்லேயே மெயில் ஏஜென்ட்ஸ் அண்ட் மெயில் கார்டுடைய டியூட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். 115 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து போக போகிறது சிடிஎம்ஓ. சிடிஎம்ஓனா என்ன? நம்ம டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்லேயே கம்ப்யூட்டரைஸ்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். அதாவது இதை நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிஆர்சின்னு படிச்சிருப்போம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மேனுவலாக செய்கிற வேலை எத்தனையுமே அப்படியே சிஸ்டத்துலேயும் ரெக்கார்டடாக பண்ணுவாங்க. அதே தான் இங்கே கம்ப்யூட்டரைஸ்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்லையும் செய்ய போகிறோம். ஸோ சிஆர்சியில் ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அங்கேயும் இன்சார்ஜாக இருப்பாங்க, இங்கேயும் அதே இன்சார்ஜ் தான். அதே டியூட்டிஸ் அவர் என்னென்ன டியூட்டிஸ் பார்த்தோம்? மாஸ்டர் டேட்டா செக் பண்ணுறது, ஐஎன்ஐ செட்டிங்ஸ் பார்க்கறது, எம்ஐஎஸ் ரிப்போர்ட். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்னா என்ன? டோட்டல் ரிப்போர்ட், ஒரு ஆஃபீஸில் என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக இருக்கிற மொத்த ரிப்போர்ட், அதுதான் எம்ஐஎஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டை எடுக்கிறது, அப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது, டைமுக்கு பேக்கப் எடுக்கிறது, இது எல்லாமே சிஸ்டம் அட்மினுடைய வேலை. தே ஆர் த ஓவரால் இன்சார்ஜ். கம்ப்யூட்டரைஸ்டுன்னு வந்துட்டாலே சிஸ்டம் அட்மின் தான் இருப்பாங்க. சிஆர்சின்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் சிஸ்டம் அட்மின் தான் இருப்பாங்க. இதுலேயும் கம்ப்யூட்டர்ஸ் டிஎம்ஓ சிடிஎம்ஓவாக இருந்தாலும் சிஸ்டம் அட்மின் தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. அங்கே சிஸ்டம் அட்மின்க்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன பார்த்தோம், யார் பார்த்தோம்? சூப்பர்வைசர் பார்த்தோம். இங்கே சூப்பர்வைசருக்கு பதிலாக வேறு பேர் ஹெட் மெயில் ஏஜென்ட்னு சொல்ல போகிறாங்க. மற்றபடி அதில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் இல்லை இங்கே செய்வாங்க. அங்கே என்ன பார்த்தோம், சூப்பர்வைசர் வந்து ரிஜிஸ்டர்ட் பேக்ஸ் வந்தால் அதை அந்தந்த கன்சர்ன் ரிஜிஸ்டர்ட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு பிரித்து தருவாங்கன்னு சொன்னோம். அப்போ இங்கே என்ன வேலை ஹெட் மெயில் ஏஜென்ட்டுக்கு? இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கீழே நிறைய மெயில் ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ எந்த மெயில் ஏஜென்ட் எந்தெந்த டிபியை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது தான் மெயின் டியூட்டி ஆஃப் ஹெட் மெயில் ஏஜென்ட். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க தான் வந்து அவங்களுடைய எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது, ஒரு மெயில் ஏஜென்ட்டாக என்னென்ன செய்யணும். இவங்க தபால் பிரிக்க போகிறதில்ல, பேகை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபுல் பேகை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டை ஓப்பன் பண்ணணும், எத்தனை பேக் வந்ததோ அத்தனை பேக்கு இருக்கிற மெயில் ஏஜென்ட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டில் அது போகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு திரும்ப வந்து அடிக்கடி வந்து அவர் செக் பண்ணணும்னா மெயில் ஏஜென்ட்டை வந்து ரீஓப்பனும் பண்ணுவாங்க. அதாவது மெயில் ஏஜென்ட் க்ளோஸ் பண்ண பேக் டிபிஸை ரீஓப்பனும் செய்வாங்க. எல்லா ஏஜென்ட் எல்லா ரிப்போர்ட்டையும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எம்டி பேக் நேச்சுரலாகவே மெயில் ஏஜென்ட்ஸ்க்கு புதுசாக ஒரு பேக் கட்ட போகிறாங்க இல்லையா, ஒரு 4-5 பேகை உள்ளே போட்டு இன்னொரு பேகை மாற்றுவாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு புது பேக் தேவைப்படும். தேவைப்படுற அளவுக்கு எம்டி பேக் சப்ளையும் ஹெச்எம்ஏ ஹெட் மெயில் ஏஜென்ட் தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தது சிஸ்டம் அட்மின் பார்த்துட்டோம், ரெண்டாவதாக யாரை பார்த்துருக்கோம், ஹெட் மெயில் ஏஜென்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ மூணாவதாக மெயில் ஏஜென்ட்டாக பார்க்க போகிறோம். மெயில் ஏஜென்ட் என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆர்டிக்கலுக்கு பதிலாக பேக்கில் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கும் எந்த மோடில் வந்ததோ கரெக்டாக அத்தனை பேக் வந்திருக்கு அப்படின்னு நம்பர் பார்த்து செக் பண்ணி எடுப்பாங்க. அவங்க ஹெட் மெயில் ஏஜென்ட் கிட்டேருந்து மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் அவங்க கூட இருக்கிற மற்ற மெயில் ஏஜென்ட்ஸ் இவங்க க்ளோஸ் பண்ணுற ஆஃபீஸ்க்கான பேக் அவங்களுக்கு போயிருந்தாலும் அதுலேருந்து இவங்களுக்கு வரும் இல்லையா. இப்போ இவங்க ஒரு 5 ஆஃபீஸ்க்கு பேகை வந்து பேகை புதுசாக கட்டுவாங்க, அங்கே இருக்கிறவங்க வேற ஒரு 5 ஆஃபீஸ்க்கு தான் கட்டுவாங்க. ஆனால் பேக் யாருக்கு எந்த ஆஃபீஸ்க்கு டிஸ்பேச் பண்ணணுங்கிறது பேக் டிபியை திறந்தால் தானே தெரியும். ஸோ மற்ற மெயில் ஏஜென்ட்டுக்கு இவர் க்ளோஸ் பண்ண வேண்டியது பேக் வந்து 1-2 அதில் இருந்ததுன்னா அதையும் வாங்குவாங்க. மற்றபடி எல்லாமே அப்படியே தான், மேனுவல் ரூல்ஸ் படி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது பாஸ்வேர்டுனாலே அவங்க அவங்க சொந்த பாஸ்வேர்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது. அது மெயில் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, ஹெட் மெயில் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, சிஸ்டம் அட்மினாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய பொறுப்பு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டிரான்சிட் ஆஃபீஸஸ் பற்றி பார்த்தோம்.
அடுத்து நம்ம பாக்குறது ரெக்கார்ட் ஆபீசர்ஸ். ரெக்கார்ட் ஆபீசர்ஸ்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ் டேர்ம்ஸ்ல பாக்கணும்னா ஒரு ஹெட் ஆபீஸ் இல்ல சப் ஆபீஸ் மாதிரி பாருங்க. அதாவது இந்த மெயில் பிரிக்கிற வேலை இல்லாமல் அந்த பேப்பர் ஒர்க் மட்டும் பாக்குறாங்க இல்லையா, அதுதான் ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. இவங்க இங்க இருக்கிறவங்க மெயில் இறங்கி பிரிக்க மாட்டாங்க, ஆனா பேப்பர் ஒர்க் மட்டும் பார்ப்பாங்க. சரி, ரெக்கார்ட் ஆபீஸோட இன்சார்ஜ் யாரு? ரெக்கார்ட் ஆபீசர். சப் ரெக்கார்ட் ஆபீஸா இருந்தா சப் ரெக்கார்ட் ஆபீசர் பொறுப்பா இருப்பாங்க. ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸா இருந்தா ஹெட் ரெக்கார்ட் ஆபீசர் பொறுப்பாக இருப்பார்கள். சோ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது யார பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆபீசர். அவருக்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் உண்டு, என்னென்ன அதிகாரம் உண்டு? அவர் நினைத்தால் ஒரு தேவைப்பட்டா எந்த ஒரு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டையும் எஸ்ஏவையும் குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி ஓவர் டைம் டியூட்டி செய்யறதுக்கான ஆர்டர்ஸை தர முடியும். அதே மாதிரி ஒரு செட்ல இருக்கிற சார்ட்டிங் அசிஸ்டன்ட் நான் இன்னொரு செட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ரெக்கார்ட் ஆபீசர் தோணுச்சுன்னா இந்த செட்டில் அட்டன் பண்ற சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கம்மியா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவர் நினைத்தால் ஒரு செட்டை மாத்தி இன்னொரு செட்டையும் மாத்தி மாத்தி வந்து ஆர்டர்ஸ் தரலாம். ஏன்னா செட் மேனேஜ்மெண்ட் அவருக்கு தேவை. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சடனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே எஸ்ஆர்எம்க்கு அவங்க டெய்லி ரிப்போர்ட்ல தரணும். ரிப்போர்ட்ல டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எந்த இர்ரெகுலாரிட்டியா இருந்தாலும் அதுல சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இர்ரெகுலாரிட்டி இல்லைனாலும் இது ஒரு சடன் அரேஞ்ச்மெண்ட், அதனால அது எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து எஸ்ஆர்எம்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டியது என்ன? ரெக்கார்ட் ஆபீசருங்கிறவங்க சப் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு மேல இருக்கிறவங்கன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். சோ மேல இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காவே அவங்க செய்யற வேலைகள் எல்லாத்தையும் இவங்கனால சூப்பர்வைசன் பண்ண முடியும். சப்போஸ் அதிகபட்சமா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குன்னா இவங்க கூப்பிட்டு சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை வார்னிங்கும் பண்றதுக்கான அதிகாரமும் இவங்களுக்கு உண்டு. ஆனா இது எதை பண்ணாலும் சப் எஸ்ஆர்எம் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்க்கு அவங்க தெரிவிக்கணும். ஹெச்எஸ்சி இல்லாத பட்சத்துல இவங்களும் தனிப்பட்ட முறையில போய் சார்ட்டிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கரெக்டா இருக்கான்ட்டு இவங்களும் செக் பண்ண முடியும். அடுத்து என்ன பண்றாங்க? செக் பண்ணணும்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா செக்குமே இவங்களால செய்ய முடியும். அதாவது டெஸ்ட் கார்டு சார்ட்டிங், ஒரு போர்ட்ஃபோலியோல போர்ட்ஃபோலியோல என்ன சொல்லிட்டோம், போர்ட்ஃபோலியோக்கு உள்ள எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆர்டர் புக் இருக்கும், ஒரு செட்டுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே அதுல இருக்கும், பொருட்களும் அதுல இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவை ரேண்டமா செக் பண்றதுக்கான ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு ஹேண்டல் பண்ணுவாங்க. அந்த செட்டுக்கானதை அவங்க மெயின்டைன் பண்றாங்கல்ல, கரெக்டா பண்றாங்களான்னு ரேண்டம் செக்கும் இவங்களால பண்ண முடியும். யாரால? ரெக்கார்ட் ஆபீசரால் செய்ய முடியும். ஏன்னா இவங்க வேலையே அதுதான், ரெக்கார்ட் ஆபீசரோட வேலையே சூப்பர்விஷன் தான். பேப்பர் ஒர்க்னா என்ன அர்த்தம்? ஆர்எம்எஸ்னாலே மெயில் சார்ட்டிங் தான் பண்ண போறாங்க. சார்ட்டிங் பண்ணாம ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காவே பண்ற வேலையை சூப்பர்விஷன் பண்றதுதான் அவங்க வேலை, அதுதான் ரெக்கார்ட் ஆபீசரோட வேலை. சரி, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கு, யார் யார் என்னென்ன பண்றாங்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்டிடபிள்யூ எஸ்ஆர்எம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. யார் ரெக்கார்ட் ஆஃபீஸர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்னா என்ன? இப்ப என்ன பார்த்தோம், ஒரு ஒரு செட்டுக்கு ஏத்த மாதிரி எந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்ன வேலை பார்க்கணுன்றத இவங்க வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து சடன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றாங்கல்ல. இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து எதுலையாவது ஒன்றில் வந்து சொல்லணும்ல, அதுதான் அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர். ஸோ இவங்க செட்டை மாத்தி விடுறது இது எல்லாமே ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு தெரியணும்ல. ரெக்கார்ட் ஆஃபீஸர் பாட்டுக்கும் அவங்க பாட்டுங்க பேப்பர்ல ரெக்கார்டை மாத்தி விட்டுட்டா, செட்டை எஸ்ஏவை மாத்தி விட்டுட்டா, அந்த மெயில் ஆஃபீஸுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இப்போ நாமினல் ரோல் ஆஃப் மெட்டல் டோக்கன்ஸ். மெட்டல் டோக்கன்ன்றது என்ன மாதிரி சொன்னோம்? ஐடி கார்டு மாதிரின்னு சொன்னோம். சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் தவிர்த்து அந்த மெயில் ஒர்க் ஹேண்டில் பண்ற அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஏற்றக்கூடிய அனைத்து ஆபீசர்ஸ்க்கும் ஆபிஷியல்ஸ்க்கும் ஒரு ஐடி கார்டாக இருப்பது தான் மெட்டல் டோக்கன். இந்த மெட்டல் டோக்கன் ஒன்னு ஒன்னத்துலயும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும். இந்த மெட்டல் டோக்கனுடைய ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆபீசர் தான். இப்ப ஏதாருன்னா ஒருத்தர் ட்ரெயின்ல ஏத்த போய் இல்ல ஸ்டார்டிங் பண்ணும்போது ஏதாவது ஒன்றுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அதுக்கான அதுக்கான ரிப்போர்ட்டும் ரெக்கார்ட் ஆபீசருக்கு தான் வரும். ஏன்னா எஸ்ஆர்எம்க்கு போகும், ஆனா ரெக்கார்ட் ஆபீசர் தானே அதனுடைய ஸ்டாக் வச்சிருக்க போறாங்க. அதனால
அவங்களுக்கு முதல்ல தெரிவிப்பாங்க. ஒரு மெட்டல் டோக்கனுடைய நம்பரை இந்த அஃபிஷியலுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மெட்டல் டோக்கனுக்கான நம்பரில் ஒரு பேஜை முழுசாக விட்டுருவாங்க அந்த நாமினல் ரோலில். இந்த மெட்டல் டோக்கன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இவங்க அவர்கிட்ட இருந்தது, ஆனால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, அடுத்து இவங்களுக்கு போகுதுன்றத அந்த பேஜில் அப்படியே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எழுதுவாங்க. தொலைத்தால் ஒரு ரூபாய் கட்டணம் தொலைத்தவரிடமிருந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலாகவே அன்யூஸ்டு இருக்கிற மெட்டல் டோக்கன்ஸை சேஃபில் வச்சு லாக்அப்பில் வச்சு பத்திரமா வச்சுருக்க வேண்டியது ஹெச்ஆர்ஓடைய பொறுப்பு. ரெஜிஸ்டர் ஆஃப் சார்ட்டிங் லிஸ்ட், இது என்ன சார்ட்டிங் லிஸ்ட்டு? சார்ட்டிங் லிஸ்ட்டு தான் ரொம்ப பேஸ் இல்லையா, அதை வச்சு தானே இவங்க சார்ட்டிங்கிற ஒர்க்கே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சார்ட்டிங் லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய பொறுப்பு. ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் தனித்தனி பேஜ் இருக்கும், நிறைய விதமான சார்ட்டிங் லிஸ்ட் பண்ணுவாங்களே, ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ சார்ட்டிங் லிஸ்ட் இதை தொலைத்தால் அதைக்கான கட்டணமும் ஒரு ரூபாய் தான், மெட்டல் டோக்கனாக இருந்தாலும் ஒரு ரூபாய் தான் ரிக்கவரி ஆகும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் தனி விஷயம். ஹவர்ஸ் ஆஃப் அட்டனன்ஸ் எப்படி வருவாங்க இவங்க? அந்த அட்டனன்ஸ் நேச்சுரலாகவே சூப்பரிண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான், அட்டனன்ஸு கரெக்டாக வர்றாங்களான்றத பார்த்துக்க வேண்டியது ஹெச்ஆர்ஓ ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய பொறுப்பு. அந்த ஹெச்ஆர்ஓ என்ன பண்ணுவாங்க, இந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைன் போட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. ரயில்வே பிளாட்ஃபார்மில் என்பிடபிள்யூவில் சொல்லியிருக்கும் போது இவங்க போய் அந்த பேகை அட்டன் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்ஸ்பெக்டர் ஆர்எம்எஸ் தனியாக அவங்க இருக்கிற ரெக்கார்ட் ஆஃபீஸில் அட்டாச் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒர்க்கை சிபிஎம்ஜி இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களானா, ஜென்ரலாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எங்கள் வேலை சூப்பர்வைசரி ஒர்க்கு தான். ஸோ அப்போது எப்போ ட்ராவல் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெயில்ஸ் தடங்கல் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஸ்பாட்டுக்கு போகணும், ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு போக வேண்டும். கேம்ப் பேக் மெயில்ஸ் வந்ததுன்னா சிபிஎம்ஜி ஆர்டரின் பேரில் அந்த அட்டன் பண்ணணும். அடுத்து என்ன சொல்றோம், என்ன வேலை பார்க்க போறாங்க? இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் சூப்பர்விஷன் தான், எஸ்ஏக்கு இந்த அலாட் பண்ற வேலைலாம் பார்க்க போறாங்க. அலாட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ் அவர்ஸ்ல என்ன வேலை பார்க்க போறாங்கன்னா, ஒர்க் பேப்பர்ன்றது தான் ரொம்ப முக்கியமான வேலை ரெக்கார்ட் ஆஃபீஸருடையது. ஒர்க் பேப்பர்னா என்ன, ஒரு ஒரு ட்ரிப்பு, அந்த செக்ஷன் போயிட்டு வர, அந்த ஒரு மெயில் வேன் போயிட்டு வர ட்ரிப்போ, அல்ல அந்த ஒரு ரயில்வே செக்ஷன் போயிட்டு வர ட்ரிப்போ, அவங்க என்ன வேலை பார்க்கணும்னு ஒர்க் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. மெயில் ஆஃபீஸ்க்குமே ஒர்க் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த ஒர்க் பேப்பர்லாம் கொடுத்த வேலை எல்லாத்தையும் அந்த கன்சர்ன்டு செக்ஷனில் இருக்கிறவங்க வந்து முடிச்சு திரும்பவும் வந்து இவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க, ரெக்கார்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மிச்சம் இது எம்டி பேக்காக இருந்ததுன்னா அதையும் இவங்களுடைய கன்சர்ன்டு ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய கண்ட்ரோலுக்கு வர வேண்டும். சரி, இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்எஸ்சி ரெக்கார்ட் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஷார்ட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா எஸ்ஆர்எம்கோ சிபிஎம்ஜி மூலியமா வந்ததுன்னா இது சம்பந்தமான கரஸ்பாண்டன்ஸை டைரக்டாக போஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு எழுதக்கூடிய அந்த ஒரு சலுகையும் யாருக்கு இருக்குன்னா எல்எஸ்ஜி ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு உண்டு. ஒர்க் பேப்பரை சரியான முறையில் கொடுத்து அதை திரும்பி முடித்த வேலை முடித்த உடனே வாங்கி அதை வந்து இவங்க ஃபைல் பண்ணணும். அப்படி வேலை சரியாக செய்யப்படலைன்னா, ஒர்க் பேப்பர் மிஸ் ஆச்சுன்னா, இதில் தவறு ஏதாவது நடந்து விட்டதென்றால் ரெக்கார்ட் ஆஃபீஸரை டிஸ்மிஸல் செய்கிற அளவுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட்டும் தர முடியும். சரி, ஒர்க் இவ்வளோ கடுமையான பனிஷ்மெண்ட்னா அப்போ என்ன தான் பார்க்கறது ரெக்கார்ட் ஆஃபீஸர், என்ன பார்க்கறது ஒர்க் பேப்பரில்? ஒர்க் பேப்பர்லாம் தேவையில்லாமல் அடித்தம் திருத்தமெல்லாம் இருக்கக்கூடாது. டேலி கரெக்டாக அப்ட்ராக்ட் ஆயிருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். வெரிஃபை பண்ணிட்டாரான்றதை அந்த அப்ட்ராக்டை கீழே ரெக்கார்ட் ஆஃபீஸர் செக் பண்ணணும். அப்ட்ராக்டை டேலி பண்ண வேண்டியது அந்தந்த பிரான்ச்ல இருக்கவங்களுடைய கடமை. ரிஜிஸ்டர்டேஷன் அப்ட்ராக்ட்னா ரிஜிஸ்டர்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் செக் அப்ட்ராக்டை டேலி பண்ணணும். பார்சல்னா பார்சல் எஸ்ஏ செக் பண்ண போறாங்க, டேலி பண்ண போறாங்க. இது வந்து ஹெச்எஸ்ஏ கிட்ட ஹேண்டோவரும் பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய வேலை. சரி, இது ஒர்க் பேப்பர்னு பார்த்தோம், ஒரு நாளையில் செய்யக்கூடிய வேலை. டெய்லி ரிப்போர்ட்ன்றது என்ன பார்த்தோம், டெய்லி ரிப்போர்ட்னா அன்றைய நாளில் நடக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் எரர்ஸ்ன்னு சொன்னோம்.
சோ இது எல்லாத்தையும் யாரு செக் பண்ணணும், திரும்ப ரெக்கார்ட் ஆஃபீஸர் செக் பண்ணி அவருடைய டெய்லி ரிப்போர்ட் அவருடைய சூப்பரிண்டென்ட்டுக்கு அவர் ஒன்று அனுப்புவார். அதுல வந்து எழுதி அனுப்புவார். சப்போஸ் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவாருன்னா சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் வரைக்கும் போத்தவையில்ல, சின்ன சின்ன எரர் தான் அப்படின்னா யார் எந்த மெயில் ஆபீஸ் கிட்ட இருந்து வந்ததோ அந்த சப் ஆபீஸ்க்கான எஸ்பி கிட்டயோ இல்ல எஸ்பிஎம் கிட்டயோ போஸ்ட் மாஸ்டர் கிட்டயோ சின்ன சின்ன இரெகுலாரிட்டியா இருந்தா அவங்களுடைய ஆர்எம்எஸ் டிவிஷன் ஆபீஸ்க்கு தெரிவிக்காம நேராகவே இவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் கன்சர்ன்டா இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்க முடியும். அடுத்து என்ன சொல்றாங்க, இஷ்யூ ஆஃப் ஃபார்ம்ஸ் டு செட் அப்படின்னா என்ன, நம்ம மெயில் அப்டேட் பார்த்தோம், மெயில் லிஸ்ட் பார்த்தோம், நிறைய புக்கு பாக்குறோம், இது எல்லாமே வந்து ஃபார்ம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆபீசர் ஹெச்எஸ்ஏக்கும் மெயில் கார்டுக்கும் யார் இன்சார்ஜோ, இன்சார்ஜ் என்ன மெயில் ஆபீஸ்க்கு இன்சார்ஜ் ஹெச்எஸ்ஏ, செக்ஷனுக்கு இன்சார்ஜ் மெயில் கார்டு, இவங்க எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. திரும்ப அதேதான் சொல்றாங்க, இங்க ரொம்ப இதுவும் ரிப்பீட்டட் தான், ரெக்கார்ட் ஆபீசருடைய வேலையை ஒர்க் பேப்பரை இன்ஸ்பெக்ட் பண்றது தான் வேலை, அதைதான் திரும்பவும் சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வீப்பிங் வந்து ஒரு மெயில் வேன்ல அந்த செக்ஷன் வேன்ல வந்து பர்சனலா எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஆபீசருடைய வேலை. சப்போஸ் இரெகுலாரிட்டின்னு ஏதாவது வந்து ரெக்கார்ட் ஆபீசர் இந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத எஸ்ஆர்எம்க்கு ரெக்கார்ட் ஆபீசர் சொல்லிட்டாருன்னா எஸ்ஆர்எம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. அப்படி கேட்கப்படுற எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் ஆபீசர் மூலமாக அவங்களுக்கு அந்த லெட்டர் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்கன்ற லெட்டர் போய் சேரும். ஸோ அப்படி இப்போ அவங்க சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட அதை டெலிவரி பண்ணதுக்கான புக்கு தான் டெலிவரி புக்கு. நம்ம வால்யூம் செவன்ல முக்கியமான டாபிக்னு நம்ம பார்த்தது நாலு டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்க்கணும், அது யார் இன்சார்ஜ்னு பார்க்கணும், மெடல் டோக்கன் பார்த்துக்கணும், போர்ட்ஃபோலியோ பார்க்கணும், சிஆர்சி, சிடிஎம்ஓ, ஏஎம்பிசி, இது எல்லாமே முக்கியம். ஆனால் வால்யூம் ஃபைவ், வால்யூம் செவன், இந்த எல்லா வால்யூம்லேயும் ரொம்ப முக்கியமான வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்டரும் டிபி ஆர்டரும் தான். இதுல இல்லாம நான் ஜென்ரலா சொல்றேன், ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர்னு மூணு விதமான ஆர்டர் ஒரு ஆர்எம்எஸ் சார்ந்த ஒரு ஆபீஸ்ல இருக்கும். ஏ ஆர்டர்னா என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, சார்ட்டிங் லிஸ்ட் படிதான் அவங்க சார்ட் பண்ண போறாங்க. இப்போ எஸ்ஆர்எம் கொடுக்கக்கூடிய சார்ட்டிங் லிஸ்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா எஸ்ஆர்எம் என்ன பண்ணுவாங்க, ஏ ஆர்டர் மூலயமா சொல்லுவாங்க, அதுதான் ஏ ஆர்டர். இந்த மூணு ஆர்டருமே யார் இஷ்யூ பண்ணுவான்னு கேட்டா சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் எஸ்ஆர்எம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர். ஏ ஆர்டருங்கிறது சார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் சொல்றது, பி ஆர்டருங்கிறது அதை தவிர்த்து மற்ற எல்லா ஆர்டர்ஸுமே வர்றது பி ஆர்டர். டிபி ஆர்டர் என்றால் கேம்பேக் சம்பந்தப்பட்ட ஆர்டர்ஸ் வர்றது டிபி ஆர்டர். சரி, இப்ப பி ஆர்டர் நம்ம என்ன இப்ப என்ன பார்த்தோம், மூணு ஆர்டருமே சூப்பரிண்டென்ட் தான் இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த ரூல்ல பி ஆர்டரும் டிபி ஆர்டர் பத்தி தான் சொல்றாங்க. ஏ ஆர்டர்லாம் வால்யூம் ஃபைவ்ல வந்திருக்கும் உங்களுக்கு. பி ஆர்டரை ஒரு சூப்பரிண்டென்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா அது ரெக்கார்ட் ஆபீசர் மூலயமா தானே சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு போகும். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, சார்ட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, ரெக்கார்ட் ஆபீசர் மூலயமாக தான் போகும். ஸோ பி ஆர்டர்ன்றது ஒண்ணு சூப்பரிண்டென்ட் கிட்ட இருந்து வந்ததுன்னா முதல்ல இந்த கைடன்ஸ் புக், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த கைடன்ஸ் புக்குன்ற அந்த வார்த்தையை ஞாபகம், கைடன்ஸ் புக்ல என்ன எழுதுவாங்கன்னா பி ஆர்டர்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் எழுதுவாங்க. இதனுடைய பொறுப்பும் ரெக்கார்ட் ஆபீசரா தான் இருப்பாங்க. கைடன்ஸ் புக்ல எழுதி அந்த ஆர்டருக்கான ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஞாபகம், பி ஆர்டர் கைடன்ஸ் புக்ல எழுதிடுவாங்க, ரெக்கார்ட் ஆபீசர் எழுதிடுவார். அடுத்து டிபி ஆர்டர்னா என்ன, அதை என்ன பண்ணுவீங்க, பி ஆர்டர் கைடன்ஸ் புக்ல எழுதுறோம், டிபி ஆர்டரை என்ன பண்றது, டிபி ஆர்டருங்கிறது என்னன்னா கேம்பேக் சம்பந்தமான விஷயம்னு சொல்லிட்டோம். கேம்பேக்னா என்ன, உயர் அதிகாரிகள் டிஜி போஸ்டோ, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது ஒரு சில உயர் அதிகாரிகள் ஒரு ஷெடியூல் இருக்கு, அதை சார்ந்தவர்கள் அவங்க அபிஷியலாக ஒரு ஒரு ஊரா செல்லும் போது அவங்களுக்கு கவர வேண்டிய ஆபீஸ் ஒர்க் சம்பந்தமானது எல்லாமே ஒரு பேக்கில் அவங்களுக்கு போய் சேரும். அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்கு போகும்.
சோ இப்ப இது எப்படி போகிறது? அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க, நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு போவாங்க. எப்படி தெரியும்னா, முதல்ல அவங்க டூர் ப்ரோக்ராம அவர் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அவங்க அந்த அந்த கன்சர்ன்ட் ஆர்எம்எஸ் சேர்ந்தவங்களுக்கு அதை வந்து அனுப்பியிருப்பாங்க, சிபிஎம்ஜி மூலயமா அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, கேம்ப் பேக் அட்ரஸ்டு டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேக் வந்துச்சுன்னா அந்த ஆர்எம்எஸ்ல, அவங்க உடனே என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து பார்க்கணும், இந்த தேதியில அவர் இந்த ஊர்ல இருக்காரு, ஸோ அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணணும், அங்க அனுப்பணும் அடுத்து அப்படின்னு பார்த்து செயல்படணும். இதுதான் டிபி ஆர்டர். ஸோ டிபி ஆர்டரை சிபிஎம்ஜி மூலயமா சூப்பரிண்டென்ட்டுக்கு வரும். அப்ப டிபி ஆர்டர் எதுலையும் எழுத மாட்டாங்க, ஒரு காட் ஃபைல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கைடன்ஸ் புக்கில் எழுதப்பட்ட பி ஆர்டரா இருந்தாலும் சரி, காட் ஃபைல ஒட்டப்பட்ட டிபி ஆர்டரா இருந்தாலும் சரி, இரண்டத்தையும் அதனுடைய அர்த்தத்தை வந்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, HSA எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களுக்கு புரிந்ததுன்றதுக்கான ஒரு அக்விட்டன்ஸையும் கையெழுத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும், வருஷத்துக்கு வந்து இதை எப்படி ஃபைல் பண்றாங்க, எப்படி கார்ட் புக் மெயின்டைன் பண்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. வர்றது வர வர நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு சூப்பரிண்டென்ட் வந்து அப்புறம் அந்த ஆர்டரை கேன்சல் பண்றாங்கன்னா, அந்த கேன்சல்டுன்றது உடனே அந்த ஆர்டர்ல வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, டிபி ஆர்டர்ன்றது என்ன, எங்க இருக்குன்னு சொன்னோம், டிபி ஆர்டர் கேம்பேக்ல தான் வரப்போகுதுன்னு சொன்னோம். கேம்பேக வந்து ஒரு மெயில் ஆபீஸும் ரெக்கார்ட் ஆபீஸும் தனித்தனியா இருக்கும். ஆனா மெயில் ஆபீஸும் சார்ட்டிங் பண்ற இடம் மெயில் ஆபீஸ், பேப்பர் ஒர்க் பாக்குறது ரெக்கார்ட் ஆபீஸ். மெயில் ஆபீஸும் ரெக்கார்ட் ஆபீஸும் வேற வேற இடத்துல இருந்தால் அவங்களுக்கு டிபி ஆர்டர், அந்த கேம்ப் பேக் சம்பந்தப்பட்ட ஆர்டரை இன்னொரு காப்பியாக கொடுத்து வைப்பாங்க. அப்போ ஒரு பெரிய சிட்டிஸா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெயில் ஆபீஸும் தனியா ஒரு காட் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் காட் ஃபைல் ரெக்கார்ட் ஆபீஸர் தான் மெயின்டைன் பண்றாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இங்கே ஒரு சில மெயின் ஆபீசர்ஸ், இப்போ சென்னை மாதிரியான இடத்துல அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, அந்த கன்சர்ன்ட் மெயில் ஆபீஸும் தனி காட் ஃபைல மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இருக்கிற பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ல தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்துல இந்த பி ஆர்டரை என்ன சொன்னோம், பி ஆர்டரை கைடன்ஸ் புக்ல எழுதுவாங்கன்னு சொன்னோம். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் கைடன்ஸ் புக்ல எழுத வேணான்றாங்க. எப்போ, சப்போஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸும் மெயில் ஆஃபீஸும் ஒரே பில்டிங்குள்ள ஒன்னாவே செயல்படுதுன்னா அப்ப தனியா கைடன்ஸ் புக் எழுத தேவையில்லை. ஏன், ரெக்கார்ட் ஆஃபீஸர் தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, அவர்கிட்ட தானே இருக்க போகுது கைடன்ஸ் புக்கு. ஸோ அப்ப வந்து அந்த பி ஆர்டர்ஸ் அப்படியே வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்து விடுவார்கள். ஃபைலிங் ஆஃப் ஒர்க் பேப்பர்ஸ், இப்போ இது முன்னாடி பார்த்த பி ஆர்டர் டிபி ஆர்டர் இல்லாம இப்ப நம்ம பாக்குறது ஃபைலிங் ஆஃப் ஒர்க் பேப்பர். ஒர்க் பேப்பரை மாதம் மாதம் வந்து இரண்டு பண்டிலா போடுறாங்க. மாதம்னா ஒரு பண்டில் தான் வரணும். அது எப்படி ஒரு மாசத்துக்கு ரெண்டு பண்டில் வருது, ஒன்னு அவுட் ட்ரிப்புக்கு, இன்னொன்னு இன் ட்ரிப்புக்கு. அதாவது செக்ஷன் மெயில் வேணும், ட்ரெயினோ வெளியே போனால் அதுக்கான அது சம்பந்தப்பட்ட ஒர்க் பேப்பர் ஒரு பண்டிலாகவும், உள்ளே வரும்போது அவங்க கையில இருக்கிற ஒர்க் பேப்பரை இன்னொரு பண்டிலாகவும் அதை ஃபைல் பண்ணி வைக்கணும். சரி, இப்படி ஃபைல் பண்ண பேப்பர்ல எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் பாக்குறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது. சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக எடுத்தாங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியை அந்த இடத்துல வச்சு ரெக்கார்ட் ஆஃபீஸர் அட்டஸ்டேஷன் பண்ணணும், இந்த காரணத்திற்காக இது எடுக்கப்பட்டதுன்னு. அவ்வளவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு ஒர்க் பேப்பருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் ஏதாவது ஒரு லாஸோ இல்ல அப்டிராக்ஷனோ, அப்டிராக்ஷன்னா என்னன்னா ஆர்டிகல் வந்துடும், அதனுடைய பார்சல் வந்துடும், லெட்டர் வந்துடும், ஆனா அது உள்ள இருக்கிற விஷயம் வந்திருக்காது, காணாம போயிருக்கோம் இல்ல பாதி காணாம போயிருக்கோம். அதுதான் அப்டிராக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் ஆர்டிகலோ அப்டிராக்ஷன் ஆஃப் ஆர்டிகலோ ஏதாவது ஒன்று இன்வெஸ்டிகேஷன் போனதுன்னா அது வந்து யார் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ அவருடைய பர்மிஷன் இல்லாம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ரெக்கார்ட் ஆபீசர் பேப்பர் ஒர்க் பாக்குறாருல, ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸ் அனுப்ப வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு தான். இப்ப எதை எதை டெய்லி டெய்லி ரிப்போர்ட் டெய்லி கொடுப்பாரு, யாரு கொடுப்பாரு, ரெக்கார்ட் ஆபீசருக்கு சுப்பீரியர் யாரு, சூப்பரிண்டென்ட் தான், எஸ்ஆர்எம் தான். ஸோ இது நீங்க பார்த்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஓடிஏ பில்னா மந்த்லி பில் தான், ஒன்ஸ் இன் ஃபோர் வீக்ஸ்ன்றது
மந்த்லி பில் மாதிரி தான், மந்த்லி தானே அது 4 வாரம் வர்றது இல்லை, அதுதான். சரி, டெய்லி ரிப்போர்ட்ல எல்லா இர்ரெகுலாரிட்டிஸும் வந்து அதில் நோட் பண்ண போறாங்க. சரி, எந்த இர்ரெகுலாரிட்டியை கண்டிப்பாக நோட் செய்ய வேண்டும் அப்படின்னா, யாராவது நீங்க ஆர்டர் பண்ணி ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா அதை சொல்லணும். யாராவது ஒர்க் பேப்பரை சரியாக ப்ரிப்பேர் செய்யாம விட்டாங்கன்னா அதை எழுதணும். லாஸ் ஆஃப் மெட்டல் டோக்கனோ இல்லை ஆர்டிக்கலோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? மெட்டல் டோக்கன் லாஸோ, டேமேஜ் ஆஃப் ஆர்டிக்கலோ, லாஸ் ஆஃப் ஆர்டிக்கலோ, ஷார்ட்டிங் லிஸ்டோ, இதில் எதை தொலைந்தாலும் தொலைகிற விஷயம்ன்றது முக்கியமான விஷயம். டெய்லி ரிப்போர்ட்ல கண்டிப்பாக எழுதுவாங்க ரெக்கார்ட் ஆஃபீஸர். ரெக்கார்ட் ஆஃபீஸரோட டெய்லி ரிப்போர்ட் யாருக்கு போகக்கூடியது? சூப்பரிண்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு இல்லாம எக்ஸ்ட்ரா வேற என்னென்ன நோட் பண்ணுவாங்கன்னா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேஷை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலா ஆர்எம்எஸ் கேஷ் டீல் பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த மேனுவல்ல கேஷை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்? அப்பெல்லாம் பே அண்ட் அலோவன்ஸ் வந்து சம்பளம் வந்து கையில தான் கொடுப்பாங்கல்ல, அக்வட்டன்ஸ் ரோல்ல. ஸோ பே அலோவன்ஸ்க்காக ஏதாவது கேஷ் வச்சிருந்தாங்கன்னா அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப தற்காலத்துல நடைமுறையில என்னென்ன இருக்கு? கண்டிஜென்ட் பில்லு, மாச சம்பளம் ஏதாவது ஒரு மணி ரிசிப்ட்ல போட்டு பேமெண்ட் பண்றாங்கல்ல கண்டிஜன் பில், அதுக்கான காசு ஏதாவது கையில வச்சிருந்தாங்கன்னா அது சம்பந்தமாகவும், அது எவ்வளவு ரூபாய் இருக்கு இருப்பு கையிருப்பு இருக்குன்றத அவங்க டெய்லி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இந்த கேம்பேக் சம்பந்தப்பட்ட டிவி ஆர்டர் கேன்சல் ஆயிட்டாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி கைடன்ஸ் புக்ல மென்ஷன் பண்ணி அதை டெய்லி ரிப்போர்ட்லயும் மென்ஷன் பண்ணுவாங்க. மீதியெல்லாம் ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் தான். ட்ரெயின் அக்காமடேஷன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஷனுக்கு எழுதிடுவாங்க, எழுதிட்டு காப்பி வந்து சூப்பரிண்டென்ட்டுக்கு அனுப்புவாங்க. சரி, ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷன் வந்து ஒரு டிவிஷனை சேர்ந்த ஆர்எம்எஸ் ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அட்டாச் ஆயிருக்கு. ஆனா அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் வேற டிவிஷனை சேர்ந்ததாக இருந்தால் என்ன பண்றது? ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு மேல இருக்கிற சூப்பரிண்டென்ட் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டிவிஷன் ஆஃபீஸ்க்கு கீழே ரெக்கார்ட் ஆஃபீஸ், ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு கீழே தான் செக்ஷன். ஆனா செக்ஷன் ஒரு டிவிஷனுக்கு கீழேயும் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டிவிஷன் டிவிஷன் சூப்பரிண்டென்ட் வேற ஒருத்தவங்களாவும் இருந்தா இடைப்பட்டல மாற்றுறது யார்? ரெக்கார்ட் ஆஃபீஸர். அப்போ ரெக்கார்ட் ஆஃபீஸர் யாருக்கு டெய்லி ரிப்போர்ட் அனுப்புறதுன்னா, இந்த செக்ஷன் எப்படி வேலை செய்தார்கள் அப்படின்றது தானே அந்த டெய்லி ரிப்போர்ட்டு. ஸோ அந்த செக்ஷன் எந்த டிவிஷனோட அட்டாச் ஆயிருக்கோ அந்த டிவிஷனுக்கு அனுப்புவாங்க. ஷார்ட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி சூப்பரிண்டென்ட்க்கு அனுப்புவாங்க. முக்கியமான டியூட்டி தான் இது. அடுத்தது என்ன? சூப்பரிண்டென்டென்ட் ஏதாவது கமாண்ட் கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கன்சர்ன்ட் எல்லாருக்குமே அதை இமீடியட்டா கம்யூனிகேட் செய்ய வேண்டியது, அதை வந்து கேரி அவுட் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய வேலை. இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்துக்கோங்க. இன்வால்வ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்னா பேர் மாதிரி தான், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் COR2 நம்பர். அவுட்வர்ட் கரஸ்பாண்டன்ட் ரெஜிஸ்டர்னா வர்ற கம்ப்ளைண்ட்க்கு அவங்க பதில் தருவாங்கல்ல, ஸோ அது அவுட்வர்ட் கரஸ்பாண்டன்ட் ரெஜிஸ்டர், அது நம்பர் 9. ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து டெய்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அப்போ வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம SMR சப்மிட் பண்றோம்ல, சப்ல மந்த் சப்போஸ் மாஸ்டர் மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி இவங்களும் மந்த்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பிளஸ் கண்டிஜன் பில்லு, இப்போ பில்லுக்கு அந்த வவுச்சர் எல்லாத்தையுமே சம்மந்தமா முழுசா டீடைல்ஸோட மாதம் 5 தேதிக்குள்ள அவங்க சூப்பரிண்டென்ட்டுக்கோ இல்லை CPMGக்கோ எப்படி ஆர்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி அதுல இருக்க என்ட்ரியை ஆட்டோமேட்டிக்காவே வெரிஃபை பண்ண வேண்டியது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய வேலை. யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு பில்லுலாம் மட்டும் திருப்பி அனுப்பிடுவாங்க, ரிப்போர்ட்ஸ் அவங்க கிட்டே இருக்கும். ஃபைலிங் ஆஃப் அக்விட்டன்ஸ் ரோல்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட். நம்ம அக்விட்டன்ஸ் ரோல் எதுக்கு யூஸ் பண்றோம்? சம்பளத்துக்காக கொடுப்பாங்கல்ல, அது முன்னாடிலாம் அக்விட்டன்ஸ் ரோல தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த அக்விட்டன்ஸ் ரோல் நம்பர் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ முதல்ல ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸ் பில்லு தான் வந்து சீரியல் நம்பர் 1 கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்ற பில்லுலாம் அதுக்கு அடுத்து கடைசியாக வச்சு வச்சு அப்படியே அடுத்தடுத்து வச்சு நம்பர் போட்டு
வருஷம் ஒரு தடவை வந்துச்சுன்னா புக் மாதிரி பைண்டிங் போட்டு வச்சுப்பாங்க. பைண்டிங்கான சாங்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே சூப்பரிண்டென்ட் தான் தரணும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை எப்படி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணணுன்றத பார்த்தோம், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸை எப்படி கம்ப்யூட்டரைசேஷன் பார்த்தோம், ரெக்கார்ட் ஆஃபீஸரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் என்ன கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதுன்னா அதுலேயும் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரைசேஷனில் அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்கன்னா, ஒரு மெயில் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அந்த ஒரு டேட்டா ஃப்ளோ ஆகுது இல்லை, அவங்க சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று வருது இல்லை, அந்த டேட்டா ஃப்ளோ எல்லாமே வந்து சிஸ்டம் மூலயமா பண்ணணும், அப்ரூவல் சூப்பரிண்டென்ட் தருவாங்க. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும்தான் கம்ப்யூட்டரைசேஷன் சின்னதாக இருக்கும், ஏன்னா அது பேப்பர் சம்மந்தப்பட்ட வேலைன்றதுனால. அடுத்த சாப்டர் மெயில் மேன் அண்ட் வேன் அட்டெண்டன்ஸ். மெயில் மேன் எங்கே இருப்பாங்க, பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடணும். மெயில் வேன், மெயில் மேன், வேன் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே மூவிங்காக இருக்கிற வேனில் தான் இருக்க போகிறாங்க. அவங்க வேலை என்ன, மெயில் வேன்லேருந்து பேகை எடுத்துகிட்டு போய் ஆர்டிகல்ஸை ரெக்கார்ட் ஆஃபீஸ் கொடுக்கறது, திரும்ப லோடு ஏற்றுறது இறக்குறது தான். சப்போஸ் மெயில் மேன் வந்து ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸில் அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு செக்ஷன்லேயோ ஒரு மெயில் வேன்லேயோ ஒரு மெயில் மேன் அட்டாச் ஆயிருந்தாருன்னா அவர் இந்த லோடிங் அன்லோடிங் வேலைலாம் பார்க்க போகிறாரு. ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸில் தான் மேலே கிடையாது, அப்புறம் என்னத்துக்கு என்ன வேலை அவருக்குன்னா, ஒரு எம்டிஎஸ் மாதிரி தானே. ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து ஒரு கிளீனிங் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் எல்லாமே மெயில் மேனுடைய வேலையாக இருக்கும். ஹேண்ட் ட்ரக்ஸ்னாக்கா தள்வண்டின் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதே அதனுடைய மெயின்டெனன்ஸும் மெயில் மேனுடைய வேலை. வேன் அட்டெண்டன்ஸும் தனியாக இருக்காங்க, அவங்க என்ன வேலை, ஒரு ஒரு அசிஸ்டண்ட்டுக்கும் டிரான்சிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேன் அட்டெண்டன்ட்னு சொல்லிட்டு செட்டுக்கு அட்டாச் ஆகிருப்பாங்க. செட்டுக்குன்ட்டு அந்த செட்டில் ஒரு போஸ்ட் ஆகிற ஆர்டிகல்ஸை ஸ்டாம்ப் பண்ணுறது, அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சார்ட்டிங்காக கொடுக்கறது, அப்புறம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வேன் அட்டெண்டன்ஸ் வந்து மெயில் ஆஃபீஸில் இருந்தாங்க, செக்ஷனில் இருந்தால் அதெல்லாம் பண்ண போகிறாங்க. மெயில் ஆஃபீஸில் வேன் அட்டெண்டன்ட்டுடைய வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, போர்ட்டர்கள்னு இருப்பாங்களே அவங்க பார்த்துப்பாங்க. சப்போஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருந்தால் அதே தான், டேட் ஸ்டாம்ப் மாத்துறதுலாம் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேன் அட்டெண்டருடைய வேலை. அது இல்லாமல் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்வாங்க. இதே வேனாக இருந்தால் மெயில் வேனில் வந்து வேன் அட்டெண்டருடைய வேலை என்னென்னா, கொடுக்குற பேகை கட்டுறது, சீல் வைக்கிறது, ஆர்டிக்கலை அடிச்சு கொடுக்கறது, ஃபேஸிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே வந்து வேன் அட்டெண்டருடைய வேலை. அடுத்து நம்ம பார்க்குற சாப்டர் வந்து மெயில் ஆப்ரேஷன்ஸ், ஃபைனல் சாப்டர் இது. இதில் ஒரு பத்து பதினோரு ரூல் தான் இருக்கும். அது மெயில் ஆப்ரேஷன்ஸ்னா நம்ம என்ன என்ன வேலை நமக்கு, நம்ம ட்வின் பில்லர்ஸ் ஆஃப் மெயில் ஆப்ரேஷன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இதில் இருக்கிற இந்த நாலு பாயிண்ட்டுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முக்கியம்னு சொல்லலைனாலும் அது என்னமோ ஒரு ரெண்டு லாஸ்ட் டூ டைம்ஸ் தான் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க, அதுக்கு முன்னாடி பேப்பரில் நினைக்கிறேன். மெயில் ஆப்ரேஷன்ஸுடைய ட்வின் பில்லர்ஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடு எக்கனாமி, அதாவது துரிதமாக செயல்படணும், அதே நேரத்தில் செலவை கம்மி பண்ணியும் செயல்படணும். ஹேண்ட்லிங்கை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மெயில் வந்ததுன்னா சார்ட் பண்ணும் போதே சரியாக சார்ட் செய்து விட்டால், அதை பத்து தடவை ஹேண்டில் பண்ண வேண்டிய வேலை குறைந்தாலே அதுக்கு அது தேவைப்படுற நேரமும் பணமும் வந்து குறையும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க ட்வின் பில்லர்ஸ் ஆஃப் மெயில் ஆப்ரேஷன்ஸ் தான் ஸ்பீட் அண்ட் எக்கனாமி. இப்போ இந்த ரெண்டு தேர்ட் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ட்டிங் பேட்டர்ன்றது வச்சு தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு சார்ட்டிங் பேட்டர்ன்னா, இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் சார்ட்டிங் பேட்டர்ன் சொல்கிறாங்க. 1.6க்கு மேலே ஒரு ஆர்டிக்கலை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு இடத்தில் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதனோட டெஸ்டினேஷனுக்கு போடக்கூடிய அளவுக்கு அது ஷார்ட் செய்யப்பட்டிருக்கணும். மேக்சிமம் விட்டால் இன்னும் ஒரு தடவை ஒன்றாவது அளவுக்கு தான் பண்ணணும். அதாவது மூணு ஆர்டிக்கல் போட்டாங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு ஆர்டிக்கல் வந்து மொதல் ஸ்டார்டிங்ல கரெக்டான டிஸ்டினேஷனுக்கு போயிடும். அடுத்து என்ன சொல்றாங்க, மூணு ரீஹேண்ட்லிங்ன்றது எந்தெந்த இடத்துல, ஸ்டேஷன் பண்ணல ரீஹேண்ட்லிங் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது இல்லை, டிடிலையும் சர்க்கிள் செக்ஷன்ஸ்லையும் தான் ரீஹேண்ட்லிங் நடக்கும். இப்போ இதுல வந்து நீங்க ஞாபகிக்க வேண்டியது, இந்த இடத்துல ரீஹேண்ட்லிங் ரீஹேண்டில் ஆச்சுன்னா 1.8 ஆர்டிகல்,
ரீஆர்டல் இல்லாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுனா 1.6 ஆர்டிகல் பெர் ஆர்டிகல். மேனுவல் சார்ட்டிங், இப்ப வந்து தபால பிரிக்கிறாங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கான தபால் வருதுன்னு வைங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு ஒரு பஞ்சாப்க்கு ஒரு 500 தபால் வருதுன்னா, 500 தபால் வருதுன்னா அப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வாரியாவோ சிட்டி வாரியாவோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. 500 தபால் வருதா அவ்வளவுதான், அந்த பஞ்சாப் சர்க்கிளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் 500 to 3000 தபால் இருந்தால் எவ்வளவு தூரம் செலெக்ஷன் முடியுமோ அவ்வளவு தூரம் அதுல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை, அதுக்கும் மேல 6000 தபால்னா ஹாஃப் அ டீடைல். ஹாஃப் அ டீடைல்னா அந்த சர்க்கிளுக்கு உள்ள நிறைய நேஷனல் சார்ட்டிங் ஆப் இருக்கும், நிறைய சிஆர்சி இருக்கும், அதுல ஒரு சில சிஆர்சிக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க. 6000 மேற்பட்ட தபால் இருந்ததுன்னா முடிந்த அளவிற்கு டீடைல்டு சார்ட்டிங் பண்ணுவாங்க. சரி, இப்போ எதை வந்து எப்படி பண்றது, எப்படி செலெக்ஷன் பண்றது, எந்த ஆபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு க்ளோஸ் பண்றது அப்படின்னா, கடந்த 2 வருடத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு அதிகமாக அந்த ஸ்டேட்டோட எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு அதிகமா தபால் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு செலெக்ஷன் வச்சுப்பாங்க, அதன்படி செய்வாங்க. ஸ்டேஷனோ டிஸ்ட்ரிக்டோ சர்க்கிளோ அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, இது நம்ம டீடைல்டு சார்ட்டிங்கை பத்தி பண்ணோம். டெரிட்டோரியல் ஆர்மின்றது ரெஜிஸ்டர்ட் பண்டல். டெரிட்டோரியல் ரெஜிஸ்டர்ட் பண்டல்னா என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த டெரிட்டரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அல்லது ஒரு சிஆர்சியை சம்மந்தப்பட்ட 10 ஆர்டிகளுக்கு மேல வந்தால் டெரிட்டோரியல் பண்டல் பண்ணுவாங்க. நைட் போஸ்ட் ஆஃபீஸா இருந்ததுன்னா எவ்வளவு மெயில் வந்தாலும் அடுத்து உடனடியாக அந்த மெயிலை எடுத்து போறதுக்கு கனெக்டிவிட்டியாக டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருந்ததுன்னா, எத்தனை தபால் இருந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு முன்னால் அவ்வளவுத்தையும் டிஸ்பர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாமே என்னன்னா வந்து க்ளோசிங் ஆஃப் பேக்ஸ் தான். எப்பப்போலாம் பேக் க்ளோஸ் பண்ணணுன்றது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பொறுத்து. இதுல ரொம்ப முக்கியமா இல்லை, நீங்க பாத்துக்க வேண்டியது ஏர் மெயில் பேக்ஸ் வந்து 150 மேல ஏர் மெயில் ஆர்டிகல்ஸ் வந்ததுன்னா அப்போ தனியா ஏர் மெயில் பேக் போடுவாங்க. 25 மேல வந்ததுன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகலா வந்ததுன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகல் பண்ணிப்பாங்க. ஏர் மெயில்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரண்டன்ட் வந்து ஆர்எம்எஸ் சூப்பரண்டன்ட் வந்து செக் பண்றாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வெரிஃபை பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. இப்போ சிட்டி டிவிஷன்ல இருப்பாங்க சூப்பரண்டன்ட், நான் சிட்டி டிவிஷனுக்கும் சூப்பரண்டன்ட் இருக்க போறாங்க. சிட்டி டிவிஷன்ல இருந்தா வாரத்துக்கு 3 தடவையோ ஃப்ரீக்வெண்ட் ஆகும் அட்லீஸ்ட் போய் செக் பண்ணணும் மெயில் ஆபீஸர். 2 வாரத்துக்கு 1 முறை நைட் செட்டை செக் பண்ணணும். ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயாவது 1 வாரத்துக்கு 1 தடவை போகணும். இதே நான் சிட்டி டிவிஷனா இருந்தா குறையும், ஏன்னா அதனுடைய ஆபீசஸ் தூரமாக இருக்கும். அதனால 1 வாரத்துக்கு 1 விசிட் போதும் மெயில் ஆபீஸ்க்கு. 1 மாதத்திற்கு 3 மெயில் ஆபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய 3 மெயில் ஆபீஸை அவங்க விசிட் செய்யணும். இதே மெயில் ஆபீஸ்க்கு கூட அட்டாச் ஆகி ஒரு சூப்பரண்டன்ட் ஆபீஸ் இருந்ததுன்னா அவங்க டெய்லியுமே செக் பண்ணலாம். சிட்டியா இருந்தா விசிட் அடிக்கடி வரும், நான் சிட்டியா இருந்தா விசிட் கம்மியாக வரும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்எம்எஸ் ஐஆர்எம் உடைய வேலை என்ன? மெயில் ஆபீஸ்க்கு 1 வாரத்துக்கு 1 தடவை போய் செக் பண்றது, அப்புறம் ரேண்டமா எல்லா செட்லையும் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதுதான் வந்து மந்த்லி ஒரு விசிட்டாவது போட்டுறது இன்ஸ்பெக்டருடைய வேலை. சரி, அவங்க செக்கிங் பேக் எப்படி செக் பண்ணுவாங்க? அவங்க செக் பண்றது இல்லை, ஒரு 3 சார்ட்டிங் பேகை 5 ஸ்டேஷன் பேகையோ ரிசீவ் பண்ணதையும் டிஸ்பேச் பண்ணதையும் ஒரு 4 கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்போ ஏஎஸ்ஆர்எம் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், இன்ஸ்பெக்டர் ஆர்எம்எஸ் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆர்எம்எஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்தபட்சம் 5 ஸ்டேஷன் பேகை செக் பண்ணுவாங்க. சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ஸ் செக் பண்ணாங்கன்னா 3 சார்ட்டிங் 5 ஸ்டேஷன் தான். ஏஎஸ்ஆர்எம்ஓ ஐஆர்எம்ஓ பண்ணா 5 செக் பண்ணுவாங்க. இனிமேல் வர டாபிக் சாம்பிள் சர்வேஸ் ஆஃப் மெயில்,
முக்கியமான டாபிக் இது. இதுல மூணு மெயில் சர்வே இருக்கும். மெட்ரோ மெயில் சர்வே, பேரை பார்த்தாலே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். மெட்ரோ என்னது? மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் பாக்குறது தான் மெட்ரோ மெயில் சர்வே. சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இதை தவிர்த்து ஹைதராபாத், பெங்களூரும் மெட்ரோ சிட்டிஸாக இருந்து அங்க கண்டக்ட் பண்றது தான் மெட்ரோ மெயில் சர்வே. செலக்ட் பண்ணும் போது சென்னையிலலாம் நமக்கு ஜிபிஓஸ் இருக்குல்ல, ஒரு ஜிபிஓ, இரண்டு எஸ்ஓ, ஒரு ஹெச்ஓ, அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு ஹெச்ஓ, சாரி ஒரு ஹெச்ஓ, இரண்டு எஸ்ஓ, ஒரு ஜிபிஓவை எடுத்துப்பாங்க. இதை எப்ப செக் பண்ணுவாங்கன்னா வருடத்தில் செப்டம்பர்ல செக் பண்ணுவாங்க. ஒரு டோட்டல் மெயிலில் அப்போ இருக்கிற அந்த பீரியடில் 25% ஆஃப் த மெயிலை செக் பண்ணுவாங்க. மெட்ரோ மெயில் சர்வே, ஆல் இண்டியா மெயில் சர்வே. ஆல் இண்டியா மெயில் சர்வேவும் செப்டம்பர்ல தான் நடக்கும். ஆனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த டிவிஷன், எல்லா மெட்ரோன்னு இல்லை, எல்லா டிவிஷன்லயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செப்டம்பர்ல ஏதாவது ஒரு பிஓல 25% அப்படி நீங்க செக் பண்ணும் போது ரூரல் ஏரியாஸில் வந்து ஒரு ரூரல் ஏரியாஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் 25% இருக்கணும். யார் பண்ணுவான்னா எஸ்பி தான் பண்ணுவாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸோடய சூப்பரிண்டென்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல் இண்டியா மெயில் சர்வே. லைவ் மெயில் சர்வே, லைவ் மெயில் சர்வேவும் வந்து இட் வில் பி கண்டக்டட் ஒரு ஒரு டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல. லைவ் மெயில் சர்வே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம டிவிஷன்ஸ்லாம் அப்பப்போ கேட்பாங்க லைவ் மெயில் சர்வேஸ் பத்தி. லைவ் மெயில் சர்வேஸ் வந்து இதை யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் பாரமஸ். இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆல் இண்டியா மெயில் சர்வே. ஆல் இண்டியா மெயில் சர்வேவை யார் பார்க்கறது? சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கன்சர்ன்டு. ஆனா கன்சர்ன்ட் இல்லை, சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஆனா லைவ் மெயில் சர்வே யார் கண்டக்ட் பண்றாங்க? லைவ் மெயில் சர்வே கண்டக்ட் பண்றது சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சர்வேஸ் நம்ம பார்த்துருக்கோம். மெட்ரோ மெயில் சர்வே, அடுத்தது ஆல் இண்டியா மெயில் சர்வே, லைவ் மெயில் சர்வே பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ லைவ் மெயில் சர்வே, லைவ் மெயில் சர்வே வந்து ஆர்எம்எஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் டிசைட் பண்ணி அந்த பீரியட்ல இதை வந்து கண்டக்ட் பண்றத டிசைட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ். செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ்ல முக்கியமா பாக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த பார்சலை பத்தி பார்க்கணும். நம்ம பார்சலை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஹேண்ட்லிங் நடக்கக்கூடாது. ஒரு சர்க்கிள்க்குன்னா ஒரு ரெண்டு கான்ஸ், ரெண்டு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் மொத்த பார்சலுமே முக்கியவாசி இந்த ரெண்டு சென்டர்ல டீல் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? அதான் எங்க சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு 5க்கும் மேற்பட்ட பார்சல் வந்ததுன்னா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் சென்டர் எதுன்னு பார்த்து அந்த பார்சல் ஹப்புக்கு இவங்க டைரக்டாவே இந்த சர்க்கிளை சார்ந்தவங்க க்ளோஸ் பண்ணணும். சார்ட்டிங் எக்யூப்மெண்ட், சார்ட்டிங் எக்யூப்மெண்ட்னா சார்ட்டிங் சம்பந்தப்பட்ட எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க சார்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது கவரு, பேகு, பேக் ஸ்டாண்டு, இது எல்லாமே சார்ட்டிங் எக்யூப்மெண்ட். ஸோ இது மெயில் ஆஃபீஸ் தேவையா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தேவையா அப்படிங்கறது சம்மந்தப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. மிஸ்லேனியஸ் ரூல்ஸ்ல வந்து உங்களுக்கு பெருசா வந்து இல்லை, ஒன்னே ஒன்று சொல்றேன். கேஜ் டிவின்னு ஏற்கனவே பார்த்தது, அந்த கேஜ் டிவியோடைய சீல் ப்ரோக்கா இருந்தால் மட்டும் உடனடியாக அதை ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் மிஸ்க் ரூல்ல இருக்கு. ஏற்கனவே ஃபைனல் டாபிக் சொன்னேன், ஆனா இது வந்து இன்னும் மூணு ரூல் தான் இருக்கு. இந்த ரூல்ல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டிங்க்குன்னு தனியா சொல்லியிருக்காங்க. எதுக்கு பேங்க் அக்கௌண்டிங்னு ஒன்று இருக்கு? எதுக்குங்க பேங்க்லாம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்? நம்ம போஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும் போது ஒன்று ரெண்டு பேக் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் ஆர்எம்எஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க 100 பேக், 50 பேக், 200 பேக் கூட வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ பேக் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுதுன்றதெல்லாம் வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாதான் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும், ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுதான்றத அவங்களால செக் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அதிகமா பேக் தங்கி போச்சுனாலும் இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பேக் அக்கௌண்டிங்காக ஒரு நாலு டேர்ம் சொல்றாங்க. யூனிட் பேக் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், சர்க்கிள் பேக் ஆஃபீஸ், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். அது என்ன யூனிட் பேக் ஆஃபீஸ், நீங்க பேக் ஆஃபீஸ்னோடனே அதுக்குன்னு பேகுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குன்னா நினைச்சிடாதீங்க. நம்ம நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் தான், எல்லா சப் ஆஃபீஸும் எல்லா ஹெட் ஆஃபீஸையும் தான் அவங்க யூனிட் பேக் ஆஃபீஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ எல்லா ஹெட் ஆஃபீஸும் போஸ்ட் ஆஃபீஸும் யூனிட் பேக் ஆஃபீஸாக இருந்தால், அப்போ அது எந்தெந்த ஆர்எம்எஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸாக அது கன்சர்ன் இருக்காங்களோ அது டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக செயல்படும். அடுத்தது ஆர்எம்எஸ்க்கு அடுத்து என்ன, ஆர்எம்எஸ் யார் கூட அட்டாச் ஆயிருக்கும்னு சொன்னால் சர்க்கிளில் தான் அட்டாச் ஆயிருக்கும். ஆனால் சர்க்கிள் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டேன், இங்கே பேகு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால பேக் எங்கேருந்து வரப்போகுது, பிஎஸ்டிலேருந்து வரப்போகுது. ஸோ பிஎஸ்டி தான் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். ஸோ இவங்க சர்க்கிள் லெவலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டைரக்டரேட் லெவலில் ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கணும், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் அங்கே டீல் பண்ண போகிறாங்க. இப்போ டைரக்டரேட் லெவலில் அவங்க தனிப்பட்ட முறையில் பேகை வாங்கி வச்சுருக்கலாம், எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் எவ்வளோ பேக் யார் வச்சுருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது மேற்பார்வையிடுவது தான் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸினுடைய வேலை. இதில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, யார் பேக் ஸ்டாக் ஆஃப் பேகை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, நாலு சாய்ஸ், யூனிட் ஆஃபீஸா, பேக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸா, சர்க்கிள் ஆஃபீஸா, சென்ட்ரலானா. நீங்க லாஜிக்கலா பாருங்க, பிஎஸ்டி தான் சப்ளை பண்ண போறாங்க பேகை, அதனால அவங்க கண்டிப்பா ஸ்டாக் வச்சிருக்கணும். பிஎஸ்டில இருந்து வாங்குற ஆர்எம்எஸும் கண்டிப்பா ஸ்டாக் வச்சுக்க போறாங்க. பிஓ, பிஓ தவிர இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே அவங்களுக்கு பேக் வரும் போகும், அவங்களும் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுல பேகை வந்து பிசிக்கலா வந்து டீல் பண்ணாத ஒரே ஆஃபீஸ் டைரக்டரேட் ஆஃபீஸ், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். டியூ பேக் லிஸ்ட்னா என்ன, அது ஒன்றும் இல்லை, ஒரு 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 பேகு எத்தனை பேக் வரணும், ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் எத்தனை பேக் வந்து வந்துச்சு போச்சுன்றதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து டியூ பேக் லிஸ்ட்டு. அதில் வேற எதுவும் முக்கியமாக இல்லை. மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேக் பேலன்ஸ், அதாவது ஒரு ஆர்எம்எஸ்க்கு ஒரு ஒரு யூனிட் பேக் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கும் அதிகபட்சம் அவங்க எவ்வளோ பேக் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேக் பேலன்சஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கேஷ்க்கு சொல்கிறோம்ல, மினிமம் கேஷ் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் கேஷ் வச்சுக்கலாம், அதே மாதிரி தான் பேகுக்கும் மினிமம் இத்தனை பேக் தான் உங்களுக்கு வைக்கணும், வச்சுக்கணும், மேக்ஸிமம் அத்தனை பேக் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நார்மலாக ஒரு 10 பேக் க்ளோஸ் ஆகுதுன்னா கூட ஒரு பேக், 10% கூட ஒரு பேக் இருந்து 11 பேக் தான் உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும், இது மினிமம். இது மேக்ஸிமம்னா என்னன்னா, உங்களுக்கு ரிசிப்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த 11 பேகோட சேர்த்து ஒரு 25% அதிகமாக வச்சுக்கலாம் மேக்ஸிமம். இல்லை எங்களுக்கு வர்றது கம்மியாக தாங்க வருது, நாங்கள் க்ளோஸ் பண்ணுற பேக் அதிகமாக இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதோட 3 மடங்கு அதிகமாக வைத்துக்கலாம். மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேக் பேலன்சஸ் மினிமம் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்னா என்ன சொன்னோம், பிஎஸ்டி யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான். ஸோ கண்டிப்பாக அவங்க குறைந்தபட்சம் 10% அதிகமாக வச்சுக்கணும், இல்லை எப்போ பார்த்தாலும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்போம், எங்களுக்கு உள்ளே யாரும் வந்து எக்ஸஸ்ன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா 4 மடங்கு அதிகமாக வச்சுக்கணும். மேக்ஸிமம்னு ஏதாவது இருக்கானா, கிடையாது, எவ்வளவு வேணால் இன்டென் போட்டு வச்சுக்கலாம் பிஎஸ்டியில் இருக்கிறவங்க. வருஷக்கணக்கு தேவையான பேக்கை கூட அவங்க இன்டன் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அது கடைசியாக டைரக்டரேட்க்கு போய் சேரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நவம்பரில் டியூ பேக் லிஸ்ட்டை பொறுத்து கொடுப்பாங்க. ஆனுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரெஜிஸ்டர் பார்க்க போகிறோம். ஒரு ரெஜிஸ்டர் வந்து ரிப்பேரபிள் பேக்ஸ், இன்னொரு ரெஜிஸ்டர் அன்சர்விசபிள் பேக்ஸ். இப்போலாம் நம்ம வந்து வெள்ளை கலரில் இந்த பை பாலித்தீன் பை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போலாம் இந்த மேனுவல் வரும் போதெல்லாம் சாக்கு பை இருந்தது. ஸோ எந்த சாக்கு பை இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண முடியும்னா
டேமேஜ் ஆயிருக்கிற பேக்ஸ் தான் ரெண்டுமே, ரிப்பேர் ஆனாலும் அன்சர்வீசபிளானாலும் டேமேஜ் ஆன பேக் தான். ஆனா அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதான்றத பொறுத்து ரிஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகும். அப்போ ரிப்பேர் பண்ண முடியும்னா அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அவங்களுடைய ஆர்எம்எஸ் டிபிஓக்கு அனுப்பி வைப்பாங்க, அவங்க திரும்பவும் பிஎஸ்டிக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்ப அதை வாங்கி அவங்க திரும்பவும் அதை சர்வீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அன்சர்வீசபிள்னா அதுவும் யாருக்கு போகும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு அதுவும் போகும். ஆனா இத்தனை பேக் வந்துச்சு அன்சர்வீசபிளா வந்துச்சுன்னு ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு தண்டம் பண்ணி போட்டுருவாங்க. அது ரெண்டு பேக், ரெண்டு ரிஜிஸ்டர், ரிப்பேர் பண்ணக்கூடியது, ரிப்பேர் பண்ண முடியாதது, அன்சர்வீசபிள். ரெண்டுத்தையும் வந்து கடைசியில வந்து சேர்றது சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் தான் வந்து சேரும். அவங்க தான் அதை என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அடுத்து என்ன, சப்போஸ் ஒரு சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு பிஹெச்டியில நிறைய பேக் இருக்கு, இன்னொரு சர்க்கிள் இருக்க பிஹெச்டிக்கு பேக் கம்மியா இருக்குன்னா அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாத்திப்பாங்க. ஸோ அது வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் இவங்க பாட்டுக்கு எவ்வளவு வேணா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கலாம்னா என்னதான் பண்றது. அப்போ எப்படி செக் பண்றதுன்னா வருடத்திற்கு இரண்டு முறை, ஏப்ரல் 1st அக்டோபர் 1st வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதை வந்து டிவிஷன் ஹெட் செக் பண்ணி சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதாவது அந்தந்த யூனிட் ஆஃபீஸஸ்ல சர்வேலாம் போகும்போது அப்படியே வந்து சைமல்டேனியஸா 1st ஏப்ரல்லையோ 1st அக்டோபர்லயோ கிராஸ் செக் பண்ணிடுவாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் ஒரு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சர்க்கிள்ல பேக் குறைவா இருந்தா இன்னொரு சர்க்கிள்ல பேக் அதிகமா இருந்தா அதை வந்து மாத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப மாத்திக்கிறத யார் செக் பண்றது, அது வந்து டைரக்டரேட் ஆர்டர் பண்ணி அதை வந்து நவம்பர்ல செக் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த இன்டர்செப்டர் மெயில் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்பப்போ ஆர்டர் பண்றாங்கன்றது இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை உங்களுக்கு. திரும்ப அதே தான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் தான் சொல்றாங்க, எப்பப்ப செக் பண்றாங்கன்றது இருக்கு இதுல. அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை, ஜனவரி, ஏப்ரல், ஜூன் அண்ட் அக்டோபர்ல ஏபிஎம்ஜி வந்து இதை செக் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள்லாம் அந்தந்த கன்சர்ன் சூப்பரின்டென்டே செக் பண்ணிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிபிஎஸ் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த பிஎஸ்டியை செக் பண்ணுவாங்க. எப்படி இன்டென்ட் பண்ணுவாங்க, தேவைக்கேற்ற மாதிரி இன்டென்ட் பண்ணுவாங்க. அந்தந்த போஸ்டல் சர்வீசஸ் உடைய டைரக்டர்ஸ்க்கு அந்த வந்து இன்டென்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலலாம் இதுக்கு நீங்க ஐஎஃப்சி, ஐஎஃப்ஏன்னா இன்டர்னல் ஃபினான்ஷியல், இது இவ்வளோ தூரம் முக்கியம் தேவையில்லை. தேவைப்படுறப்போ இன்டென்ட் வந்து அந்தந்த போஸ்டல் சர்வீசஸ் உடைய டைரக்டருக்கு டிபிஎஸ்க்கு அதாவது போட்டு, டிபிஎஸ் தான் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க, டிபிஎஸ் மூல் டிபிஎஸ்க்கு இவங்க ஆர்டர் பண்ணி கேட்டு இன்டென்ட் போட்டு வாங்கிப்பாங்க. அடுத்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ரூல்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரானா எதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் தனித்தனியாக படிச்சிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இதை ரெண்டு குரூப்பாக போட்டிருக்கேன், 2 இயர்ஸில் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியது, 10 வருஷத்தில் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியது. 10 வருஷத்தில் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சம்மந்தப்பட்டது தான் நம்ம சொல்கிறோம். இதில் ரிப்பேரபிள் பேக், அன்சர்வீசபிள் பேக்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்டாக் ரிஜிஸ்டர். இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்டாக் ரிஜிஸ்டரில் நல்லா இருக்கிற பேக்குக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது. டேமேஜ் ஆன பேகு வந்து பற்றின விஷயங்கள் ரிப்பேரபிள்லையும் அன்சர்வீசபிள் பேக் ரிஜிஸ்டர்லையும் இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரும் 10 வருஷத்துக்கு இருக்கணும். அது கூட ஒரு நாளைக்கு தேவைப்படுற பேக் எல்லாமே வந்து 10 வருஷத்துக்கு இருக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் 2 இயர்ஸ்ங்க பேகுனாலே மீதி எல்லாத்தையும் 2 வருஷம் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். இந்த 4 10 வருஷம் ஞாபகம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் 2 வருடம்னு நீங்கள் மார்க் பண்ணுங்க. இது நம்ம ஏற்கனவே இப்போ டிவி ஆர்டர் பார்த்தோம்ல, அந்த டிவி ஆர்டர் பற்றின விஷயங்கள் தான் இது. அந்த டிவி ஆர்டரில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்கன்னா இதில் விபியும் இன்சூர்ட் விபியும் பார்சல் மெயில் ஆர்டிகல்ஸும் மணி ஆர்டர் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கேம்ப் ஆர்டிகல்ஸில் இருக்காது. டூர் ஆர்டர் யார் சொல்லுவாங்க, டூர் ஆர்டர் ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு வருது இல்லையா,
ஸோ டூர் ஆர்டர்ஸை வந்து எல்லா சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் தெரியப்படுத்தி பொறுப்பாக்க வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸருடைய பொறுப்பு. ஸோ இப்போ வால்யூம் 7 அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ரிவிஷன் தான் போகும். இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இதில் டவுட் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எம்எஸ்ல இருக்கிற தபால் பெட்டியில் போடக்கூடிய எல்லா லெட்டருக்குமே லேட் ஃபீ கட்டணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், ஆர்எம்எஸ்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸில் போட்டால் எல்லா லெட்டருக்கும் லேட் ஃபீ போட்டுதான் அந்த லெட்டர் பாக்ஸில் போடணும். சரியா? இப்போ நான் அடுத்த அடுத்த வாரத்தில் இனிமேல் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் தான். மீதி எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்ல செஷன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதோட செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வால்யூம் 7 போர்ஷன் கம்ப்ளீட்டட். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, madam. Thank you, ma'am.